கோதுமை ரவை உப்புமா. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைனா கோதுமை ரவை நான் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து 1 கப் உருளைக்கிழங்கு இது ஒண்ணு வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் தோல் எடுத்துட்டு பச்சை பட்டாணி வந்து நாம வந்து ஃப்ரெஷா கிடைக்குது பச்சை பட்டாணி வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கேரட் வந்து நான் வந்து ஒண்ணு வந்து நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை வந்து ஒன்னு பொடி பொடியா நறுக்கிக்கலாம் இஞ்சி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அதும் பொடி பொடியா நறுக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன் குழந்தைகளுக்குனா ஒன்னு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஒன்று கறிவேப்பிலை கொத்தமல்லி உளுத்தப்பருப்பு வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடுகு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் 1 டம்ளர் ரவை இதில் வந்து என்னென்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நாம வந்து இத வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போது என்ன ஆகும்னா உப்புமா வந்து உதிரி உதிரியா வரும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நாம வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து நாம இத எடுத்துறலாம் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இதில வந்து ஒரு 2 இருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து நாம எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு வெடிக்க விடணும் கடுகு வெடிச்சிச்சு கடலை பருப்பு போடலாம் அதுக்கு அப்புறம் உளுந்து தண்ணி வந்து 2.5 இல்லனா 2.5 இது வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சம் உதிரி உதிரியா வரும் ஊத்திட்டு நாம வந்து இத கொஞ்சம் கொதிக்க விடணும் அதுல வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்பவே உப்பு போட்டாதான் என்ன ஆகும்னா உப்புமால வந்து ரவையில வந்து அந்த உப்பு இறங்கும் வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து நம்ம போடுறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய ரவியா இருக்கறனால 4ல இருந்து ஒரு 5 விசில் விட்டுறலாம் விசில் வந்து ஒரு 4-5 விசில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எடுங்க இல்ல அப்படினா அப்படியே குக்கரோட மேல் வந்து இந்த கவர் வந்து தூக்கிடும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இன்னும் உதிரி உதிரியா வந்திருக்கு இப்போ என்னன்னா மார்னிங்ல வந்து சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணனும் 10 மினிட்ஸ்ல அப்படினா வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து டின்னர்லேயும் சாப்பிட்லாம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது
இப்போ வந்து இதில நம்ம எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஹாஃப் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்னியோட வந்து சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாயோட வந்து நம்ம சாப்பிடலாம்.